உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர். இதன் பொருள் என்னவென்றால், கிடைக்கும் பயனை அளந்து பார்க்கும் நண்பரும் அன்பை கொள்ளாமல் பெறுகின்ற பொருளை கொள்ளும் கல்வரும் ஒரு நிகரானவர். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கூட்டணி பரிதாபங்கள் இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்கு. பவரில் நம்ம இருக்கும்போது பவரை இன்னொருத்தவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு அந்த மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா. அது 99% எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் வராது. அதே விஷயம் தான் எங்கள் திமுகவுக்கும் நடந்திருக்கு. இதில் எதுவும் புதுசு கிடையாது. இதற்கும் காரணம் இருக்குது. 10 வருஷமாக அவங்க பவரில் இல்லை. ஸோ அவங்க தொண்டர்கள்லாம் வந்துட்டு எந்த பதவி கிடைக்கதோ அந்த பதவியில் போய் உட்காந்து அவங்களால முடிஞ்சது நல்லதோ கெட்டதோ எது அவங்களுக்கு மனசுக்கு கரெக்டாக தோணுதோ அது பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு பெருசாக இங்கே இடம் ஒதுக்கீடு பண்ணும்போது அது அவங்க விரும்ப மாட்டாங்க, திமுக உறுப்பினர்கள். இது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போ மற்ற கட்சியில் இதெல்லாம் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, நேச்சுரல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வின்னிங் சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது அதை பகிர யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ கட்சி தலைமை பல விஷயங்களை யோசிச்சு, ஃபியூச்சர் பாலிடிக்ஸை யோசிச்சு, நேஷனல் லெவல் பாலிடிக்ஸில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லோக்கல் பாடியில் சில சீட்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தால் கூட கீழே இருக்கவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு புதுக்கோட்டையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நகராட்சி இருக்குது, 8 பேரூராட்சி இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட தலைவர் அஷ்ரஃப் அலி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் கூட இது வரைக்கும் எங்களுக்கு ஒதுக்கலை அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார். இங்கே ஆக்சுவலி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் பயங்கர ஒரு இழுபறி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த தலைவர் இப்போ வெளியே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்ரஃப் அலி ஒரு பிளேஸ் கூட எங்களுக்கு கொடுக்கல. இன்ஃபேக்ட் நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, 2019 நாடாளுமன்ற தேர்தல், அங்கே வந்து திமுகவுக்கு ஒரு கிளியர் விக்டரி கிடச்சிச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நேஷனல் பாலிடிக்ஸ். அப்போ அந்த பர்டிகுலர் இடத்துல நாங்கள் வந்து அவ்வளோ போராடினோம், அவ்வளோ விஷயங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொன்னோம், பிரச்சாரம் பண்ணோம், தீவிரமாக வேலை பார்த்தோம், பட் இந்த இடத்துல நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம். ஏன்னா அன்னைக்கு அது பண்ணும்போது நவாஸ் கனி அப்படிங்கிற எங்களோட எம்பி கிட்ட மினிஸ்டர் என்ன உத்தரவாதம் கொடுத்தாருன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு நிறைய சீட்டு நாங்கள் ஒதுக்குவோம், உங்களுக்கு சீட்டு தரோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எதுவுமே தரலை. 6 இடங்களில் நாங்கள் கேட்டிருந்தோம், 6 இடங்களில் போட்டி போடணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் 1 சீட்டு கூட கொடுக்கல. 4 நாளாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. அந்த பேச்சுவார்த்தையில் நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சொல்லுது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகையினால புதுக்கோட்டையில் நாங்கள் தனியாக இந்த எலெக்ஷனை சந்திப்போம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சிறுபான்மையினர் இன் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த திமுக. உங்களுக்கே தெரியும், பல மேடைகளில் அது வந்து சிஎஸ்ஐ மேடையாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற இடத்துல இருந்தாலும் சரி, அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனாரிட்டிஸ்க்கு ஆதரவாக தான் பேசியிருக்காரு. அப்போவே நாங்கள் என்ன சொன்னோன்னா, நண்பர்களே இதை யோசிச்சு பாருங்கள், இது வந்துட்டு உங்கள் ஆதரவு கிடையாது, இது உங்களோட ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி உங்களுக்கு ஒரு போலி ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. பட் அந்த விஷயம் நாங்கள் சொல்லும்போது அப்போ யாரும் நம்பலை. பட் இப்போ வேறு வழியே இல்லாமல் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்து போட்டி போடுறோம் அந்த பர்டிகுலர் இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களோட சஜஷன் என்னென்னா, அந்த கூட்டணியை விட்டு தனியாக வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒன்றும் இல்லைங்க, மைனாரிட்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவரை சூஸ் பண்ணிவிட்டு அந்த தலைவரோ இல்லை அந்த கட்சிக்கு பின்னாடி போகிறது பெட்டர். நீங்கள் ஸ்ப்ளிண்டராக இருக்கும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக யூஸ் பண்ண பார்க்குது. அதை விட்டுட்டு உங்களோட ஜெனுவின் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான சஜஷன். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சிகள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தொல் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஒரு டாக்ட்ஃபுல் பாலிட்டிஷியன். என்ன தான் நீங்கள் அவரை சொன்னாலுமே, என்ன தான் அவர் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணப்பட்டாலுமே, அவர் வந்து ஒரு டாக்ட்ஃபுல் பாலிட்டிஷியன். எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை எப்படி கேட்டு வாங்கணும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ தொல் திருமாவளவன் அவர்களோட கட்சிக்கு 6 சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு சென்னையில். இது ரொம்பவே பெரிய விஷயம். திமுக கொடுத்துருக்கிறது 6 சீட்டு வந்து ரொம்பவே பெரிய விஷயம். எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பூர், திருவிக்கா நகர், அண்ணா நகர், அம்பேத்கர் நகர், திருவொற்றியூர், பள்ளிக்கரணை, இந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்துட்டு அவருக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்கு போகும்போதும் போயிட்டு வந்த பிறகும் திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னெல்லாம் கேட்டிருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு தேவையான போதுமான இடங்கள் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்கோம். ஸோ பேச்சுவார்த்தையில் ஆப்வியஸ்லி அதுதான் ஃபர்ஸ்ட் இடம்படும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட நம்பிக்கைக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள் முதலமைச்சரே அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் முன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இது பண்ணப்பட்டதுன்னா, நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், இவர் ஒரு நல்ல டிஸ்ட்ராக்ஷன் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மதமாற்ற தடை சட்டம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் எங்கும் இந்தியா எங்குமே ஒரு குரல் ஒழிச்சிக்கிட்டு இருக்கும்போது, இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், சனாதனத்துக்கு அகேன்ஸ்ட் ஏதாவது ஒன்று பேசணும்ல, அதனால மூட நம்பிக்கைகளை ஒழிக்கும் தடுப்பு சட்டம் ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. மூட நம்பிக்கை எங்கே இல்லை, எந்த மதத்தில் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியல. ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக திரு மஸ்தான் அவர்கள் அவங்க ஏரியா தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களோட லிஸ்ட் எல்லாத்தையுமே சாமி முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் சப்மிட் பண்ணுறாரு. அதுவுமே மஞ்சப்பையில் வச்சு கொண்டு போகிறார்.
உங்களுக்கு மஞ்சள் துண்டு கண்ணு முன்னாடி வந்து போலாம், அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. நல்ல நேரம் பார்த்து இந்த வேட்புமனு தாக்கல் செய்யறது, நல்ல நேரம் பார்த்து பதவி ஏற்றுக்கிறது, அதுக்கப்புறமா இந்த சிடியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிடியை பாருங்கள், உங்களுக்கு எல்லா நோயும் தீர்ந்துவிடும், எல்லா ஆசீர்வாதமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் சொல்றாரா, மூடநம்பிக்கை மூடநம்பிக்கைன்னு சொன்னாரு. ஆனா திரு திருமாவளவன் அவர்கள் டீப் டவுன் இன்சைட் அவருமே வந்து ஒரு சனாதனி தான் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். மறுக்க அவரே அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்த இவரோட அக்காவுக்கு இவர் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். அது மூடநம்பிக்கை இல்லையா? அந்த போட்டோக்கு மாலை போட்டு நம்ம படையெல்லாம் படைச்சு சாப்பிடும் போது நாம தான் உட்காந்து சாப்பிட்றோம், நல்லா வெறித்தனமா உட்காந்து சாப்பிட்றோம். பட் இருந்தாலும் அது மூடநம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை பல பேர் கூட்டு தெரியாதனால சரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஒரு நம்பர் ஓகே ஆயிருமோ அப்படிங்கிறதுக்காக கூட்டு வராங்களான்னு நமக்கு தெரியல. கே எஸ் அழகிரி இருக்காரு, செல்வப்பிறந்தகை கு செல்வப்பிறந்தகை அவர்கள் இருக்காரு, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ எவ்வளோ சீட்டு இனிஷியலாக இவங்க கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சீட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா திமுக என்ன முடிவு பண்ணிச்சுன்னா 20லாம் முடியாது, ஒரு 14 சீட்டு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க நாங்கள் வந்து டிக்கெட்லாம் போட்டு கேரளாவிலேருந்து வந்திருக்கோம், கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், இங்கேருந்து ஒரு 3 கம்மி பண்ணிக்கலாம், அங்கேருந்து ஒரு 3 ஜாஸ்தி பண்ணிக்கலான்ட்டு 17 சீட்டு ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்றும் இல்லைங்க, ராகுல் காந்தி அவர்கள் அங்கே போய் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்காரு, நான் தமிழன், தமிழ்நாடுக்கு வேண்டி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்றைக்குமே தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது பாஜக அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அங்கே பேசுனதுனால இவங்களுக்கு இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. பாருங்களேன், உள்ளாட்சி தேர்தலில் இந்த சீட்டு வாங்குறதுக்கு வேண்டி ஒரு தேசிய கட்சியோட தலைவர் பாராளுமன்றத்தில் சம்பந்தமே இல்லாமல் நான் போய் தமிழன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இங்கே அரசியலில் செயல்படுது. இதை பற்றி கிளியரான ஒரு வீடியோ உங்களுக்கு 7 மணிக்கு இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அதில் வந்துட்டு உங்களுக்கு பல ஆஸ்பெக்ட்ஸ், இதோட பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, ஏன் இவர் போய் அங்கே பேசியிருந்தார், இத்தனை நாள் வெளியூர் இருந்தவர் ஏன் திடீர்னு அங்கே போய் பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே பார்ப்போம். அதே மாதிரி மார்க்சிஸ்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சீட்டு சென்னையில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் கம்யூனிஸ்ட்டுக்கு 29 சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் 4 சீட்டு சென்னையிலிருந்து. ஸோ காங்கிரஸில் அதான் முடிஞ்சிச்சா, 17 சீட்டு கொடுத்துறாங்களே சென்னையில் எல்லாம் முடிஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. பிரச்சனை எங்கெல்லாம் பாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், மேடம் ஜோதிமணி இருக்கக்கூடிய இடத்துல, அப்புறமா சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ கரூர் அண்ட் சிவகங்கை நல்லா பாருங்களேன். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் சிவகங்கையில் மட்டும் ஏன் பிரச்சனை இருக்குது, பாக்கி இடத்துல முடிஞ்ச மாதிரி இருக்குது. காரணம் என்னென்னா, கே எஸ் அழகிரி இன்னைக்கு தலைவர், நாளைக்கு தலைவராக துடிக்கும் 2 பேர்கள் இருக்காங்க. ஒன்று கார்த்திக் சிதம்பரம், யாரோட இன்சார்ஜ், சிவகங்கையோட இன்சார்ஜ். அப்புறமா கரூரில் பார்த்தீங்க அப்படின்னா மேடம் ஜோதிமணி அவர்கள், அவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த ஒரு பேச்சுவார்த்தையை முடிக்க விட மாட்டேங்கிறாங்களா, இல்லை அவங்க இருக்கிறனால அந்த பேச்சுவார்த்தையில் முடிய மாட்டேங்குதா அப்படின்னு நமக்கு தெரியல. திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளே வந்தாலும் இங்கே வந்துட்டு நம்பர் ஆஃப் சீட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, திமுகவை நம்ம குறை சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அவங்க அப்படி தான் போட்டி போட்டு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஆனால் இது எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறது யார் இந்த சிவகங்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஆர் பெரிய கருப்பன் அவர்கள். இவர் தான் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், ஆல்சோ மாவட்ட செயலாளர், அந்த இடத்துல மாவட்ட செயலாளராக இருக்காரு, அவர் விட மாட்டேங்கிறாரு. கரூரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். மேடம் ஜோதிமணி அவர்கள் அங்கே ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக, அந்த நான் கோபமாக வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஒரு கூச்சல் போட்டுக்கிட்டே வந்தாங்க. எப்படி நீ என்னை வெளியே போக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு எம்பி, நீங்கள் எப்படி என்னை வெளியே போக சொல்லலாம் அப்படின்னு கேட்டு வந்திருந்தாங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிறது, அது உண்மையான சண்டையா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்காங்களா, இந்த ஒரு சண்டையை போட்டு காங்கிரஸுக்கு தலைவியாக நம்ம போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்களா, இல்லை உண்மையாகவே காங்கிரஸில் நிறைய பேருக்கு நிறைய சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஜோதிமணி அவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிய வந்துடும். ஆனால் இந்த இடத்துல இழுபறி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறலாம் மாற்று கருத்து இல்லை. கரூரில் இன்னொரு விஷயமும் நடக்குது, இது பெருசாக மீடியா பேசுறது இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் அதிமுகவில் ஸ்ட்ராங்காக இருந்த கவுன்சிலர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களோட ஆதரவாளர்கள் அங்கே வந்து போட்டி போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே கேஸ் போடுறாங்க. ஏற்கனவே இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். மினிஸ்டர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது போய் இப்போ போட்டி போடுறேன்னா அவங்க மேலே போய் கேஸ் போட வேண்டியது, நைட்டு போய் அவங்களை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டியது. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த பர்டிகுலர் டைம் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே வந்துட்டார். வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பொய்யாக கேஸ் போட வேண்டியது, அரசாங்க அதிகாரினா அவங்கள பணியிடை மாற்றம் செய்ய வேண்டியது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கரூரில் திமுக காரங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணப்படுறாங்க. அப்படி உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மினிஸ்டர் ஆகிய என்ன, அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கரை அரெஸ்ட் பண்ணுங்க, என்னோட கட்சி தொண்டர்களை ஹராஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து அவரோட ஆதங்கம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவிலிருந்து நிறைய பேர்
ப்ரெஷர்னாலயா இல்ல அவங்களோட விருப்பத்தினாலயா அப்படினு தெரியல பட் ப்ரெஷர்னால தான் அப்படினு சொல்லப்படுது அவங்க எல்லாம் வந்துட்டு தீமுக்கால போய் சேர்றாங்க நீங்க வந்து ஏதாவது தனியா பிசினஸ் நடத்துறீங்க இல்ல உங்களோட இன்ட்ரஸ்டை பாதுகாக்கணும் அப்படினா இந்த சைடு வந்துருங்க அப்படிங்கற கட்டாயத்தால தான் அவங்க பண்றாங்க அப்படிங்கறது அங்க இருக்கக்கூடிய பரவலான பேச்சு அப்படியே அங்க இருந்து ஈரோடுக்கு போவோம் ஈரோடு டிஎம்கே அமைச்சர் முத்துசாமி வீடு முற்றுகையிடப்பட்டது அதாவது முதலே பார்த்திருப்பீங்க செந்தில் பாலாஜி அவர்களோட வீட்டை டாஸ்மாக் யூனியன் மெம்பர்ஸ் டாஸ்மாக் கடை இருக்கு பார்த்தீங்களா அதோட அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு தடவை 1500 பேர் முற்றுகை போட்டாங்க அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எல்லாருமே ஒன்றா போய் முற்றுகை போடல தனித்தனியாக முற்றுகை போட்டாங்க ஸோ அது வந்துட்டு கலைக்கப்பட்டது ஸோ இங்கே பிரச்சனை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாநகராட்சியில் 60 வார்டு இருக்குங்க அதில் 13 வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிவிட்டாங்க நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்க எங்கெல்லாம் வீக்காக இருக்கவங்க அங்கெல்லாம் நல்ல தாராளமாக கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருவாங்க அப்போது என்ன ஆச்சுன்னா பாக்கி இருக்கக்கூடிய வார்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களையெல்லாம் வந்துட்டு அமைச்சர் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட 11 மணிக்கு செலக்ட் ஆனவங்களும் சரி செலக்ட் ஆகாதவங்களும் இத்தனை நாள் ஒர்க் பண்ணி எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு கோபமுற்று நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் தர்ணா போட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து பதறிய அமைச்சர் என்ன பண்ணிவிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கெல்லாம் பல பொறுப்பு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு இந்த சதுரங்க வேட்டை அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு டயலாக் இருக்கும் ஒருத்தனை ஏமாற்றினோன்னா அவன்கிட்ட பொய் சொல்கிறத விட அவனோட ஆசையை தூண்டி விடணும் அப்படின்னு ஸோ இந்த பதவி இல்லைன்னா பரவாயில்ல அடுத்த பதவி கிடைக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கையோடய அவங்களை கடைசி வரைக்கும் வச்சுருக்கணும் அதனால தான் வந்து இதெல்லாம் பேசப்படுது அப்படின்னு சொன்னால் கூட இல்லை உண்மையிலேயே அமைச்சருக்கு அந்த ஏரியா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு திமுக நண்பர்கள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க இது வேலைக்காவல அப்படின்னு தெரிஞ்ச உடனே 5:30 மணிக்கு குமரன் குட்டையை சார்ந்த வீனஸ் பழனிசாமி ஒரு 100 பேரோட வந்து முற்றுகை போட ஆரம்பிச்சிட்டாரு சரி அவரை சமாதானம் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பத் நகரை சார்ந்த சுரேந்திரன் அவர்கள் தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இவங்ககிட்டலாம் என்ன புதுசாக சொல்லணுமே அப்படின்னு யோசிச்சு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க பதவிகள்லாம் இப்போ ஓப்பன் ஆகுது ஸோ அந்த பதவிகள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த பதவி இல்லைன்னா என்ன அந்த பதவி எல்லா தொண்டருக்கும் இப்படி பதவி கொடுத்துக்கிட்டே போனால் பதவியில் இருக்கவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க மக்களை கவர்ன் பண்ணுறதுக்கு மக்கள் இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது ஸோ இந்த அளவில் போய்கிட்டு இருக்கும்போது போலீஸோட ரோல் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸும் பாவம் டே அண்ட் நைட் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய தமிழ்நாடு போலீஸ் இப்போ யூபி எலெக்ஷனுக்கு வேண்டி எலெக்ஷன் இன்சார்ஜ் காமிச்சிருக்காங்க அது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் திருத்தங்கல் நகராட்சியாக இருக்கும்போது என்னாச்சுன்னா 8வது வார்டில் போட்டியிட்டு வின் பண்ணவங்க ஆனந்த நாயகி அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தோனி ராஜ் ஸோ இவங்க வந்துட்டு அந்த ருசிகண்ட பூனை சரி நம்ம வந்துட்டு இது நகராட்சியாக இருக்கும்போது நம்ம வார்டு கவுன்சிலாக இருந்துட்டோம் இப்போ இதை வந்து மாநகராட்சி ஆகிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வார்டை வந்து சிவகாசி மாநகராட்சியோட கிளப் பண்ணிட்டாங்க பொதுவாக அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு இதுலேயும் நிறைய அரசியல் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வார்டுகள் நமக்கு சாதகமாக இருந்தால் அந்த வார்டுகளை பெருசாக வைக்கிறது சில வார்டுகள் நமக்கு சாதகமாக இல்லைன்னா அதை சிறுசாக்கி இல்லை அதை வெட்டி இதை இன்னொன்று கூட ஒட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெமோக்ராஃபிக் டிங்கரிங் பண்ணுவாங்க ஸோ அது பொதுவாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது மாநகராட்சியில் 25வது வார்டாக போயிடுச்சு ஸோ அங்கே போய் சீட்டு கேட்டப்ப அந்த சீட்டு ஏற்கனவே நாங்கள் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லப்பட்டது இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு வீட்டுக்கு முன்னாடி போய் தீக்குளிக்க முயன்றிருக்காங்க ஸோ போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க இவங்களெல்லாம் வீட்டோட அப்படியே முற்றுகை போட்டு வச்சுட்டாங்க ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க இந்த ஆட்களை காரணம்னா போய் தீக்குளிக்க முயல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் மட்டும்தான் இந்த தீக்குளிக்க முயல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க அதிமுகலையும் இந்த விஷயம் நடந்திருக்கு கோடம்பாக்கம் மண்டலம் 130வது வார்டு ஏடிஎம்கேயோட கே கே சரவணனுக்கு இந்த சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆனால் 15 வருஷமாக செயலாளர் இருந்த அங்கே சந்திரன் அப்படிங்கிறவர் அவர் ரொம்ப கடுப்பாயிட்டார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு போய் மாவட்ட செயலாளர் எக்ஸி எம்எல்ஏ சத்யநாராயணா வீட்டு முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட ஒய்ஃப் சுமதி அதாவது இந்த பர்டிகுலர் சந்திரன் அவர்களோட சீட்டு கேட்டார் பார்த்தீங்களா அவங்களோட ஒய்ஃப் சுமதி என்ன சொல்கிறாங்க சீட்டு கொடுக்காட்டி நாங்கள் தீக்குளிப்போம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டுச்சு இந்த விஷயங்கள் வந்து மேலிடத்துக்கு உடனே போய் சேர்ந்த உடனே இவங்க எல்லாரையும் மேலிடம் கூப்பிட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு அமைச்சிருக்காங்க ஸோ இவங்களும் கிளம்பி போயிட்டாங்க இது ரெண்டுத்துலேயும் என்ன காமனான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மனைவிக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு கணவர் டென்ஷன் ஆகிறாரு இங்கே கணவனுக்கு சீட் கொடுக்கல அப்படின்னு மனைவி டென்ஷன் ஆகிறாங்க இங்கேயும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா என்னமோ ஒன்றுங்க அடுத்தது சீட்டை வந்து பேரத்துக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க 25 லட்சம் கொடுத்தா தான் இங்கே வந்து நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சில ஆட்கள் கொண்டு போய் பணத்தை கொட்டு எனக்கு தான் சீட்டு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் நடந்தால் கூட இப்போ மக்களே நீங்கள் என்னப்பா அங்கே போய் கட்சியை நடத்திட்டு காசு வாங்குறது நாங்கள் இங்கேயே நடத்திக்கிட்டு நாங்களே வசூலை பண்ணி கொடுத்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க செங்கல்பேட்டு மாவட்டம் இடைக்கழி நாடு பேரூராட்சி அங்கே வந்து 14வது வார்டு இது ரொம்ப சின்ன வார்டு 1180 ஓட்டு இருக்குது இந்த இடத்துல
அப்ப இந்த பர்టిక్యులர் இடத்துல என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஆலம்பரை குப்பம் அப்படிங்கற இடத்துல தண்டுமாரியம்மன் கோயில் இருக்கு அந்த கோயில் ஸ்ட்ரீட்டை சுத்தி பாத்தீங்க அப்படினா கிட்டத்தட்ட 700 மக்கள் வசிக்கறாங்க அவங்க ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க இன்னொன்னு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஊத்துக்காட்டம்மன் கோயில் இருக்கு அங்க வந்து ஒரு 480 பேர் இருக்காங்க அவங்க வந்து இன்னொரு சமூகத்தை சார்ந்தவங்க சோ இந்த பெரிய 700 பேர் இருக்கக்கூடிய சமூகம் இருக்கு பாத்தீங்களா அந்த தண்டு மாரியம்மன் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சமூகம் அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டி போடணுமா எங்களுக்கு எல்லாத்துக்கும் 25 லட்சம் ரூபாய் கொடுங்க அத நாங்க வீடு வீடா ஈக்குவலா சமமா எங்களுக்குள்ள பிரிச்சுக்குறோம் அப்படிங்கற அளவுக்கு போயிட்டாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அந்த 450 பேர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் எல்லா அரசாங்க அதிகாரிகள்ட்டயும் ஒரு நீங்க ஆக்சன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கற விஷயத்தை சொல்லி அவங்க ஒரு பிரச்சனை பண்றாங்க இப்போ என்ன நிலமையில இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அந்த செய்யூர் தாசில்தார் ஆபீஸ்ல இந்த பிரச்சனை போய் நிக்குது நீங்க இந்த விஷயங்களுக்கு ஒழுங்கான ஆக்சன் எடுக்கல அப்படினா அந்த 25 லட்சம் ரூபாயலாம் கேக்குறாங்க அதான் கொடுக்க விட கூடாது அப்படி கொடுக்க விட்டீங்க அப்படினா நாங்க யாருமே இந்த தேர்தல்ல பங்கேற்க மாட்டோம் தேர்தல்ல புறக்கணிப்போம் அப்படிங்கற விஷயத்தை இந்த 480 பேர் எல்லாரும் சேர்ந்து சொல்லிருக்காங்க ஒருவேளை அந்த 25 லட்சத்துல அந்த 700 பேருக்கு மட்டும் ஏன் போய் சேரணும் எங்களுக்கும் சேர்த்து கொடுங்க அப்படினு கேக்குறதா இல்ல ஓட்டுக்கு காசு வாங்க கூடாது அப்படிங்கிற பிரின்சிபல்னால அவங்க வந்து கோமா இருக்காங்களா அப்படிங்கிற புரிதல் நமக்கு இல்ல பட் இருந்தாலும் இப்படியும் விஷயங்கள் நடக்குது அப்படியே அங்க இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல நடந்த விஷயங்களையும் பாப்போம் அங்க வந்து பேரூராட்சி சீட்டுங்க ஸ்ரீபெரும்புத்தூர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் மறைந்த இடம் அந்த இடத்துல 15 வார்டு இருக்குங்க இந்த 15 வார்டுல காங்கிரஸ் 7 வார்டு கேட்டிருக்கு ஆனா கேட்ட வார்டு கிடைக்காவிட்டால் அதுவும் 6க்கு கீழே நீங்க வந்துட்டு 6 வார்டுக்கு கீழே நீங்க எங்களை போட்டி போட சொன்னீங்க அப்படினா நாம வந்து அலையன்ஸ் விட்டு தனியா போய் ஸ்ரீபெரும்புத்தூர்ல தனியா போட்டி போடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லிருக்காங்க தனியா நின்னா கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் நண்பர்கள் சொல்றாங்க காங்கிரஸ்க்கு சில ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் இருக்கு இந்த அனுதாப ஓட்டு இந்த இங்க அந்த ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த ராஜீவ் காந்தி நினைவிடம் இருக்கு பாத்தீங்களா அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இன்னுமே வந்துட்டு அந்த ஒரு பரிதாபம் அவங்களுக்கு இருக்கு சோ அத நம்ம கேபிடலைஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு எங்கும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல மட்டும் நம்ம தனியா நிக்கலாம் அவங்க கேக்குற சீட் கொடுக்கலாம் நம்ம தனியா நிக்கலாம் ஏற்கனவே நமக்கு எம்எல்ஏ எங்க இருக்கு அதனால அதை விட்டுற கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இது வந்து ஒரு டாக்டிக்கல் மூவ் அதாவதுங்க ஸ்டேட் லீடர்ஷிப்பும் சென்ட்ரல் லீடர்ஷிப்பும் திமுக விட்டு போக முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது நாங்க வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற அந்த வாய்ப்பை நாங்க கொடுத்துருக்கோம் நாங்க கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு எப்படி பாஜக அதிமுக இருக்காங்களோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த ஒரு தொகுதியில் எடுக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு நாங்க கேட்கல துரைமுருகன் அவர்கள் கேட்ட கேள்வியை லைட்டாக மாடிஃபை பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம் பதவி ரீதியாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அரசியலில் ஜகதம் அப்பா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி இருக்கிறது கூட்டணி இல்லாமல் போகிறது அப்புறம் மறுபடியும் சேர்ந்துக்கிறது இதெல்லாம் சகஜம்தான் அதாவது எமர்ஜென்சி டைமில் கொஞ்சம் முன்னாடி ஆட்சியை கவுத்து விட்ட காங்கிரஸ் கூடயே வந்து இன்னும் திமுக கூட்டணி வச்சிருக்கு பல விஷயங்கள் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் முரண்பாடாக இருந்த போது கூட அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கு ஸோ அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது இந்த கூட்டணிகளை எல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் லோக்கலில் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்த்து ஓட்டு போடுங்க இல்லை எந்த கட்சியில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிற விஷயம் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன் இணைந்ததுக்கு நன்றி வணக்கம் வந்தே மாத்திரம் பாரத் மாதா கி ஜெய் வாழ்க நம் பாரதம் ஜெய்ஹிந்த் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே